வணக்கம் நண்பர்களே, ஹெல்த் டிப்ஸ் டிகே ஹெல்த் டிப்ஸ் நியூஸ் ஹெல்த் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகனு வரவேற்கு. நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் அறிவழகன், கோயம்புத்தூர்லேருந்துங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம பலதரப்பட்ட மருத்துவர்களை பற்றி நம்ம பேட்டி எடுத்து அதை இந்த ஹெல்த் டிப்ஸ் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய டாக்டர் திருக்குமரன் சார் அக்குப்பஞ்சனே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அந்த மருத்துவர் வந்து எங்கிட்ட மாற்றுமுறை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நம்ம ஒரு நேர்காணலை எடுத்து போடணும் சார், நீங்கள் என் கூட பயணித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்காக நான் ஒத்துக்கிட்டு உங்களுக்காகவும், ஏன்னா ஒவ்வொரு மருத்துவத்துறையிலும் தலை சிறந்த மருத்துவர்களை எடுத்து உங்களுக்கு இந்த டிகே ஹெல்த் டிப் சேனல் மூலமாக போடும்போது என்ன ஆகும்னா, பலதரப்பட்ட மருத்துவர்களை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கிறதும் பலதரப்பட்ட மாற்றுமுறை மருத்துவங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி தெளிவு கிடைக்கும். அதுக்காக புது முயற்சியாக நாம் இன்றைக்கி எடுத்திருக்கிறோம். ஒரு மருத்துவர் ஹீலர் அவரை வந்து நம்ம இன்றைக்கி சந்திக்க தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செய்யணும், நம்ம டிகே ஹெல்த் டிப்ஸ் நியூஸ் சேனல் ஹெல்த் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் ஒரு பொக்கிஷம், அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டாக்டர் ஹீலர் திரு ராமசாமி ஐயா அவர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு. ஆமா சார். எப்படி சார் பிராக்டிஸ் எல்லாம் போகுது? பிராக்டிஸ் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. சரி சார், அதுக்கு முன்னாடி நம்ம டிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். நிச்சயமா. ஸோ ஹெல்த் டிப்ஸ் அப்படின்ன உடனே நமக்கு இங்க கோயம்புத்தூர்ல ஞாபகம் வருது டிகே ஹெல்த் டிப்ஸ் தான். ஏன்னா எக்கச்சக்கமா வீடியோ போட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி பல தரப்பட்ட மனுத்தோளுடைய அனுபவங்கள் மக்களுக்கு சேரும் பொழுது அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு வந்து அவங்க ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற ஒரு தெரப்பியை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம பேட்டி கண்டுட்டுருக்கீங்க. இப்போ அக்குப்பஞ்சர்னோடனே எல்லோரும் உடனே யாரை நினைப்பாங்கன்னா சைனாவை பற்றி தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த சைனாவுக்கே இந்த அக்குப்பஞ்சர் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா நம்ம மக்கள் தான். ஓ, அப்போ அந்த அடிப்படையில் இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெரிடியனை ஆக்டிவேட் பண்ணி இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணக்கூடியதுல இருக்கு. அது ஆக்சுவலாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடியது. இந்த சைனாவில் அந்த பேரரசுகள்லாம் இதை கொண்டு கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் பேசினாலும் கூட அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வழக்கத்தில் இருந்தக்கூடிய முறை தான் இந்த அக்குப்பஞ்சர் அப்படின்னு. ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியின் தந்தைன்னு சொல்லக்கூடிய, இப்போ எங்களோட மருத்துவத்தின் தந்தைன்னு ஒருத்தர் டாக்டர் ஹனிமேனுங்கிறவர் தான், அவர் தான் கண்டுபிடிச்சவர். அவர் வந்து ஒரு மருத்துவ நூலை வந்து மொழியாக்கம், அதாவது மொழிபெயர்ப்பு செய்யும் போது ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு. இந்த சிங்கோனா பார்க்குங்கிற மரப்பட்டை வந்து கொடுக்கும்போது அதற்கான, அதாவது மலேரியா உள்ள அறிகுறிகள் தோன்றுது, அதனால இந்த சிங்கோனா பார்க்கே மருந்தா கொடுத்தா மலேரியா குணமடையுமாங்கிற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சி அதுல இருந்து வந்தது. இப்போ இந்த அக்குப்பஞ்சருக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா சார்? யாரோ ஒரு அரசர்களுக்கு வந்து முடியாத இருந்தப்ப அவருக்கு வந்து இந்த அக்குப்பஞ்சர் வைத்தியம் பார்த்தோம், அதுலனால அவருக்கு வந்து ஒரு இம்மிடியட் க்யூர் கிடைச்சிது, அப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆனிச்சு, அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஆமாம், இது வந்து இப்போ நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு பேசுகிற மாதிரி இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது அங்கே சைனாவில் மஞ்சள் நதிக்கரையில் ஒரு அரசர் மூலமாக ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெரப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும், பெரிய நீண்ட வரலாறு இருக்கும், பழங்காலம் அப்படின்லாம் பேசுவோம். இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகர் மூலமாகத்தான் சைனாவுக்கெல்லாம் போனது. ஆனால் அங்கே இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, இதில் அந்த மஞ்சள் நதிக்கரையில் ஒரு அரசருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவருக்கு வந்து இந்த அக்குப்பஞ்சர் முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் வந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து உலகம் பூரா இந்த முறை பரவி இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் அக்குப்பஞ்சர் மூலமாக தீர்வு கொடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறோம் மெரிடியன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 14 மெரிடியன், 12+2 = 14 மெரிடியன் சொல்கிறோம். அந்த மெரிடியன்களை பேலன்ஸ் பண்ணுறதுனால சக்தி ஊட்டுறதுனால அதை மிகப்பெரிய அளவில் பலன் இருக்கிறதுனால இது மருந்தில்லா மருத்துவங்கிற அடிப்படையில் உலகம் பூரா மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இன்றைக்கி இந்தியாவிலையும் சரி ஏகப்பட்ட அக்குப்பஞ்சர் டாக்டர்கள் சிறப்பாக பணி பண்ணிகிட்ருக்காங்க, சேவை பண்ணிகிட்ருக்காங்க சார். இதுதான் நம்ம அக்குப்பஞ்சரனுடைய ஒரு வரலாறு. உண்மைதான் சார். இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால நான் சொல்கிறேன் சார், நான் வந்து முறையாக ஹோமியோபதி மருத்துவம் படிச்சுட்டு உளவியல் படிச்சிருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தெரப்பியாக வந்து அக்குப்பஞ்சரை பண்ணிட்டு தான் வரேன். நான் முறைப்படி பாரதியார் பல்கலை தன் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம், அதாவது பட்டம் இல்லைங்க,
பட்டயம் பெற்றிருக்கேன் அக்குப்பஞ்சர் துறையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் எனக்கு என்னோடய உள்வாங்கல் படி இந்த சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறமே நம்ம வந்து என்னென்னா எந்த ஒரு சிஸ்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மருத்துவமுறை மருத்துவத்தில் பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு உறுப்புன்னு பார்த்தோம்னா நம்ம மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ளீன். ஆனால் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் இந்த மண்ணீரலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த மண்ணீரலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மண்ணீரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மண்ணீரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏன் சொல்கிறோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டத்துக்கு அடித்தளமே மண்ணீரல். உண்மையா இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த மண்ணீரலில் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த சிஸ்டத்தில் அப்படிங்கிறனால தான் நான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு படிக்க போனேன். படிச்சுட்டு இப்போ என்னென்னா அக்குப்பஞ்சர் மருத்துவத்தையும் பண்ணுறோம், கூட வந்து தெரப்பி அக்குப்பஞ்சர் கொடுத்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மருந்துகளும் நம்ம கரெக்டான மருந்துகளை நம்ம உடலும் உள்ளமும் சார்ந்த மருந்துன்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்தை கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம பண்டைய காலத்தில் பார்த்தோம்னா ஒரு கிளப் பண்ணி சில வைத்திய முறைகள்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு தனி மருத்துவம் அப்படின்னு எதையுமே இது பண்ணதில்லை, ஒரு ஒன்றிணைந்து சில இன்டகிரேஷன் இன்டகிரேட் தெரப்பின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இன்டகிரேட் தெரப்பி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் விரைவாகவும் கிடைக்குது, அதே போல் ஒரு சில நோய்கள் குணமடையலைன்னு சொல்லி மனதால் வருத்தப்படுறவங்களுக்கு மனம் ரீதியான ஹோமியோபதி மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதே போல் அந்த தெரப்பியும் கொடுக்கும்போது அக்குப்பஞ்சர் சிஸ்டத்தில் வந்து அதுக்குண்டான வைத்திய முறைகள் கொடுக்கும்போது என்னென்னா மக்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குது மக்கள்கிட்ட. அப்போ இது பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்குது. இப்போ இதுக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ரெண்டையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது இந்த இதை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருக்குமரன் சாருக்கு ரொம்ப பங்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் நமக்கு இதை வந்து ஒரு உள்ளே கொண்டு வர்றதுக்கு காரணம்.